ஹலோ, வணக்கம். என் பேர் அஸ்வினி சந்திரசேகர். நாளைக்கு கால் டாக்ஸ் படம் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. ஒரு லைவான சப்ஜெக்ட் வச்சு இந்த படம் பண்ணியிருக்கிறோம். ஆக்சுவலாக டைரக்டர் வந்து பாண்டியன் சார். இப்போது சூழ்நிலையில் என்ன நடந்துட்டுருக்கோ அதை வச்சு தான் இந்த சப்ஜெக்டே இருக்குது. இந்த படம் நான் வந்து கால் டாக்ஸி டிரைவர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா உங்கள் வாழ்க்கை தான் இதுக்குள்ளே இருக்குது. ஆக்சுவலாக இதை வச்சு இதை சுற்றியே இந்த கதையே. அதுவும் இல்லாமல் சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஒரு மூவி இது. எப்படி சொல்லணுன்னா, இப்போ வந்து டெய்லி நடக்கிற வாழ்க்கையில் என்னென்ன நடந்துட்டுருக்கோ, இப்போ டெய்லி நியூஸ் பேப்பர் சேனல் வந்துட்டுருக்கிற ஒரு நியூஸ் வச்சு தான் என்ன லைவான சப்ஜெக்ட். என் கேரக்டர் பார்த்து சொல்லணுன்னா, இதில் வந்து இதுக்கு முன்னாடி என்னோடய ஜிவி படம் பார்த்துருப்பீங்க, ஒரு பிளைண்ட் பொண்ணும், அப்போ மரக்கதக்காடு மூவியில் வரும் வில்லேஜ் பொண்ணும். இந்த படத்தில் வந்து நான் லாயர் படிச்சுட்டு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கிற ஜூனியர் லாயர்ன்னு சொல்லலாம். ஒரு போல்டான ஒரு கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நிறையா கோர்ட்டு கேஸ் எல்லாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் என்ன சிம்பிளாக முடிச்சுட்டாங்க ஒரு ரெண்டு மூணு டைலாக்ஸோட. ஏன்னா கான்ட்ரவர்சியே வேணாம்னு சொல்லிட்டு. இது வந்து நீங்கள் தியேட்டரில் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் 2 ஹவர்ஸ்க்கு வந்து மோசமாக இருக்காது. ஏன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. காமெடிக்காக ஒட்டே ராஜேந்திரன் சார் இருக்காங்க. தென் லைக் சஸ்பென்ஸ் த்ரில்லர்னால் தான் இது டிஃப்ரெண்ட்டான ஜோனர். ஸோ டிஓபி ஒர்க் இருக்குல்ல, நம்ம ராஜதுரை சார் தான் இது பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லணும். ஏன்னா நம்மளை அழகாக ஃப்ரேமில் காமிச்சிருக்காங்க. நீங்கள் படம் வந்து பாருங்கள். தென் 4 சாங்ஸ் இருக்குது. அதில் ஒரு சாங்கு வந்து வைகோ விஜயலட்சுமி தான் பாடியிருக்காங்க, நல்லா வந்திருக்கு. ஸோ நம்ம டுவேட் சாங் வந்து ரொம்ப மெலோடியாக இருக்குது. பீச் சாங்கு தான் அது. ஆக்சுவலாக இரிசன் மாஸ்டர் தான் அது வந்து கோரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் அது. தென் இந்த ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்ததுக்கு நம்ம பாண்டியன் சாருக்கு, நம்ம ப்ரொடியூசருக்கு நான் நன்றி சொல்கிறேன். தென் கால் டாக்ஸி டிரைவர்ஸ்க்கு இந்த படம் நான் டெடிகேட் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த படம் வந்து தியேட்டரில் பார்க்கணும். ஒரு நல்ல பட்ஜெட் படம் வரும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வெளியாது வந்து சொல்லுங்கள், ப்ரமோட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கோவிட்னால் தான் எவ்வளோ படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. பட் நம்ம படம் வந்துட்டுருக்கிறது எனக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணணும். அப்போது சேஃப்டியோட மாஸ்க் சானிடைசர் போட்டு வாங்க நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய பேர் வந்து பானர். நான் கால் டாக்ஸி இந்த படத்திற்கு பாடல்கள் எழுதி இசையமைத்திருக்கிறேன். இது எனக்கு முதலாவது இசையமைக்க முதல் முறையாக இசையமைக்கப்பட்டிருக்க படம் இது. இந்த படத்தில் 4 பாடல்கள். அதில் ஒரு பாட்டை வந்து வைக்கம் விஜயலட்சுமி மேடம் அவர்கள் பாடியிருக்காங்க. இன்னொரு பாட்டை தேபா சார் பாடியிருக்கிறாரு. இன்னொரு டூயட் இருக்குது. அந்த டூயட் சாங்கை சுருமிகி மேடம் பாடியிருக்கிறாங்க. நிஷான்ற மேடம் இன்னொரு மாண்டை சாங் பாடியிருக்கிறாங்க. 4 பாடல்களும் 4 வெவ்வேறு கருத்தியலை விளக்கக்கூடிய பாடல்களாக படத்துக்கு அமைந்திருக்கிறது. படம் வந்து கால் டாக்ஸி டிரைவர்களுடைய வாழ்வியல் முறையை விளக்கக்கூடிய ஒரு படம். அவர்கள் வாழ்க்கையில் என்னென்ன விதமான இன்னல்களை சந்திக்கிறார்கள், எப்படியான ஒரு துன்பியல் நிலையை ஒவ்வொரு நாளும் சந்திக்க வேண்டியிருக்கிறது என்பதையெல்லாம் விளக்கக்கூடிய ஒரு படம். ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய படம். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு உண்மை சம்பவங்கள் அதனுடைய பாதிப்பினால் இந்த படத்தை டைரக்டர் பாண்டியனால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த படத்திற்கு எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்களும் தானாகவே அமைந்திருக்கிறது. எனவே இந்த படத்தை அனைவரும் திரைக்கு வந்து பார்த்து ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னோட நேம் வந்து சந்தோஷ் சரவணன். எங்கள் படம் வந்து கால் டாக்ஸி April 2 வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் வந்து நான் லீட் பண்ணியிருக்கேன். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, கால் டாக்ஸி டிரைவருங்களோட வாழ்க்கையை வச்சு ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு டைரக்டர் வந்து ரொம்ப அருமையாக எடுத்திருக்காரு. இந்த படம் எனக்கு டைரக்டர் வந்து ஒன்லைன் சொல்லும் போதே எனக்கு சரி இந்த மாதிரி ஸ்கிரிப்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்தது. அதனால் சொன்னவொடனே இந்த படத்தில் நான் வந்து கன்ஃபார்மாக நான் பண்ணுறேன் சார், இந்த படம் ஆன்லைன் மட்டும் தான் கேட்டேன், கன்ஃபார்மாக இந்த படம் பண்ணுறேன் சார்னே. அதேமாதிரி தியேட்டரில் நானும் இப்போ தான் ஒரு 1 வீக் முடி நான் படத்தோட ஷோ பார்த்தேன். பார்க்கும்போது தான் பார்த்தீங்களா, படத்தில் வந்து அடுத்து என்ன நடக்குங்கிற எதிர்பார்ப்பு ஆடியன்ஸை தூண்டுற அளவுக்கு எடுத்திருக்காரு. அதையும் தாண்டி என்ன அந்த படத்தில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த கோவிட் டைமில் ஆடியன்ஸ் உள்ளே வந்தாலும் அவங்க வந்து ஒரு நல்லா ரசிக்கிற அளவுக்கு காமெடி படத்தில் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்தில் வந்து எனக்கு பேரா வந்து அஸ்வினி சந்திரசேகர் அவங்க வந்து எனக்கு பேரா பண்ணியிருக்காங்க. அவங்க ஆல்ரெடி பார்த்திங்களா ஜிவி மூவியில் பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு.
ஆடியன்ஸ் எல்லாருமே தேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் இந்த படத்தை பற்றி ரிவ்யூ சொல்லுங்கள். ஏன்னா இந்த மாதிரி டைமில் ஒரு படம் வந்து ஒரு சின்ன படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரொடியூசர் வந்து ரிஸ்கில் தான் அந்த படம் எல்லாமே ரிலீஸ் பண்ணுறாரு. ஏன்னா நம்மளை வீக்லி இப்போ ஏன்னா பெரிய ப்ராஜெக்ட்டுக்கே வந்து பெரிய படமே வருதுனாலும் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா தேட்ரிக்கல் ஆடியன்ஸ்ன்னு சொல்லி அப்போருந்து இப்போ வரைக்கும் தேட்டரில் தான் படம் பார்ப்போன்னு சொல்லி கண்டிப்பாக அதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குது. அவங்க வந்து இந்த படத்தை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணால் கூட இந்த படம் வந்து அட்லீஸ்ட் வெளியில் தெரிகிற அளவுக்கு ரீச் ஆகணும். ஏன்னா ஒரு நல்ல படம் வந்துட்டு தெரியாத அளவுக்கு போயிடக்கூடாதுங்கிற இதில் நான் சொல்லியிருக்கேன். அனைவருக்கும் வணக்கம், நான் நடிகர் திலீபன் பேசுகிறேன். ஏற்கனவே நீங்கள் போராளி, அப்பா, நிம்மதிநல், குட்டிப்புலி படங்களில் என்னை பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து கால் டாக்ஸி படத்தோட இயக்குனர் பாண்டியன் சார் வந்து என்னை கூப்பிட்டு, ஒரு நல்ல ரோல் இருக்குது சார், நீங்கள் இதுக்கு முன்னாடி காமெடி ரோல் நிறைய பண்ணியிருக்கீங்க பட் இது சீரியஸான ரோல் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கதையை சொன்னார், என்னோடய கேரக்டரையும் சொன்னார். ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழில் முதல்ல கால் டாக்ஸி விஷயங்களை மையப்படுத்தி அதில் நடக்கக்கூடிய வன்முறையை மையப்படுத்தி ஒரு கதை சொன்னது இவர் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து கால் டாக்ஸி டிரைவர் ரோலு, அந்த ரோல் வந்து ரொம்ப சீரியஸாக ஹீரோவோடைய ஃப்ரெண்டு, ஹீரோவும் ஒரு கால் டாக்ஸி டிரைவர் தான். ஸோ அந்த இங்கே கூட இருக்கக்கூடிய ஒரு சக கால் டாக்ஸி டிரைவருக்கு நடக்கக்கூடிய அநியாயத்தை தட்டி கேட்குற ரோலாக வந்து என்னோடது இருக்குது. ரொம்ப சிறப்பாக இருக்குது படம், வந்து டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. ஏன்னா இயக்குனர் பாண்டியன் சார் அவருக்கு முதல் படம் மாதிரியே தெரில, ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதேமாதிரி சக்தி சரவணா ஹீரோ, அஸ்வினி ஹீரோயின், ரெண்டு பேருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக அவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய லைஃப் இருக்குது. கால் டாக்ஸி படம் மிகப்பெரிய வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. எல்லாருக்கும் வணக்கம், நான் கால் டாக்ஸி படத்தை இயக்குனர் பாண்டியன் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த படம் கால் டாக்ஸி படம் வந்து ரிலீஸ் ஆகி எல்லாம் தேட்டரில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. அது முக்கியமான காரணம் வந்து நீங்கள் தான். அது இல்லாமல் எல்லாம் கால் டாக்ஸி டிரைவர் இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு வந்து நிறைய வந்து ஃபோன் பண்ணி பாராட்டு தெரிவிக்கிறாங்க. என்னென்னா வந்து ஏன்னா இந்த படமே வந்து அவங்களுக்கு உண்டான ஒரு படம், அவங்களுக்கு உண்டான ஒரு கதைக்களம். ஸோ அவங்கள பேஸ் பண்ணி ஒரு படமாக இருக்கிறதுனால வந்து எல்லாருமே வந்து நிறைய கால் டாக்ஸி டிரைவர்ஸ் எல்லாம் இந்த படத்தை பார்த்துட்டு வந்து பாராட்டு தெரிவிச்சிட்ருக்காங்க. ஸோ அதே வந்து கேட்கும்போது வந்து பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. அது இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து சந்தோஷ் சரவணன் நடிச்சிருக்காரு, ஹீரோயின் வந்து அஸ்வினி நடிச்சிருக்காங்க. அப்புறம் சப்போர்ட்டிங் கேரக்டர்லாம் வந்து நான் கடவுள் ராஜேந்திரன், ஆர்த்தி கணேஷ், மதன் பாப், இந்த மாதிரி வந்து நிறைய வந்து பசங்க சிவகுமார், முத்துராம், அஞ்சலி தேவி, இந்த மாதிரி நிறைய வந்து இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர் வந்து பெரிய ஒரு இன்னும் இந்த படத்துக்கு வந்து பலம் சேர்த்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது அது கண்டிப்பாக வந்து என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அந்த படம் வந்து. ஏன்னா முட்டராஜேந்திரன் வர சீனெல்லாம் பயங்கர காமெடியாக இருக்கும். ஏன்னா ஸ்பாட்லேயே வந்து சிரிச்சிருக்கோம், அதனால் உங்களுக்கும் வந்து நீங்கள் வந்து ரசிக்கும்படியாக அந்த சீனெல்லாம் இருக்கும், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் வந்து தேட்டரில் படத்தை பாருங்கள், எல்லாருக்கும் வந்து படத்தை பார்க்க சொல்லுங்கள். இந்த முக்கியமாக வந்து இந்த கால் டாக்ஸி டிரைவருங்க இந்த படத்தை வந்து எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், பார்க்க சொல்லுங்கள்.